எதிர்க்கும் எடப்பாடி மிரளும் ஸ்டாலின். இரும்பு மங்கையனும் போற்றப்படும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக எப்படி வளர்ச்சி பெறும் அப்படின்ட்டு பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வந்தது. ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறியும் விதமாக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கட்சியினுடைய இருவரும் துருவங்களாக இருந்து கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரான எடப்பாடியார் கட்சி பணிகளை மிக நேர்த்தியாகவும் ஓபிஎஸோட இணைந்து பாராட்டும்படியாக பல்வேறு வளர்ச்சி பணிகள்லையும் இரண்டு பேரும் இணைஞ்சு ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அரசினுடைய நலத்திட்ட பணிகளை செயல்படுத்துவதாகட்டும் கட்சியை செயல்படுத்துவதாகட்டும் இரண்டும் சிறப்பாகவே இருக்குதுன்னு அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் எழுந்த வண்ணம் இருந்தாலும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எளிதில் உணர்ச்சி வசப்படாத தலைவர் தான் எடப்பாடியார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு எவ்வளவோ மோசமாக திமுக அவரை சீண்டியிருக்கு. ஆனால் அவர் கோபப்பட மாட்டார். இதுவரைக்கும் அதிகபட்சமாக 2 அல்லது 3 முறை தான் அவர் ஆத்திரப்பட்டிருக்கிறாரு, அவ்வளவுதான். அப்பேற்பட்ட எடப்பாடியாரை வேதனைக்கும் கோபத்துக்கும் ஆளாக்கும் ஒரு விமர்சனம்னா அது பாஜகவின் அடிமை அரசு தான் தமிழக அரசு, பாஜகவின் பினாமி அரசு, இது போன்ற விமர்சனங்கள் தான் அவரை வேதனைக்கும் கோபத்துக்கும் உள்ளாக்கியிருக்கு. இதை பல முறை அவர் அரசியல் ரீதியில் மறுத்தாலும் மீண்டும் மீண்டும் அதே புண்ணில் வார்த்தை வேலை பாய்ச்சி காயப்படுத்தி கொண்டிருந்தது திமுக. இதை ஸ்டாலினின் கூட்டணி தலைவர்களும் மிக லாகவகமாக பயன்படுத்தி வந்தாங்க. திமுகவுக்கு ஆதரவு அளிக்கும் சாதாரண லெட்டர்பேடு கட்சிகளும் கூட அமித்ஷாவை கண்டு நடங்கும் எடப்பாடி பழனிசாமின்னு பேசும் அளவுக்கு நிலைமை இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்லன்னு நிரூபிச்சிருக்கிறாரு எடப்பாடியார். 2-3 முக்கிய விவகாரங்களில் பாஜகவுக்கு எதிராக மிக துணிச்சலாக கருத்துக்களை எடப்பாடியார் முன்வச்சிருக்கிறாரு. இதன் மூலம் பாஜகவை பார்த்து நடுங்கி கிடக்கிறது அதிமுகங்கிற குற்றச்சாட்டு மிக முழுமையாக அடிபட்டு போயிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். அரசியல் விமர்சகர்கள் இப்படி சுட்டி காட்டுறாங்க. மத்திய அரசு சமீபத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரத்தில் கை வைக்கும் முடிவை கையில் எடுத்தது. இதில் தமிழக விவசாயிகள் அரண்டு போயிட்டாங்க. இதற்கு எதிராக மிக தைரியமாக குரல் கொடுத்திருந்தார் எடப்பாடியார். எங்கள் விவசாயிகளை வதைத்து விடாதீர்கள்னு போல்டாக அவர் பேசியது ஸ்டாலினையே அதிர வச்சது. இதன் மூலம் தமிழக விவசாயிகள் மத்தியில் இபிஎஸ்ஸின் பெயர் உயர்ந்தது. நானும் விவசாயிதான்னு சொல்லி வந்ததை காப்பாற்றிக்கிட்டார் எடப்பாடியார். அடுத்ததாக மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையை திணிக்கும் ஷரத்தும் இருக்குது. இதை சுட்டிக்காட்டி தமிழக எதிர்க்கட்சிகள் அதிமுக அமைதியாக கிடப்பதா வன்மமான வார்த்தைகளில் சொல்லி புண்படுத்தினாங்க. இதற்கு பதிலளித்திருக்கும் எடப்பாடியார், தமிழக மக்கள் என்றுமே மும்மொழி கொள்கையை ஏற்றது கிடையாது, மத்திய அரசு வரைவு கல்விக் கொள்கையை வெளியிட்ட போதே அதை எதிர்த்தது தமிழக அரசு. இப்போது கல்விக் கொள்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில் அதில் தமிழகத்தின் தாரக மந்திரமான இருமொழிக் கொள்கைக்கு எதிராக மும்மொழிக் கொள்கை முறை இருக்குது. இது மிகப்பெரிய வேதனையையும் வருத்தத்தையும் தருகிறது. தமிழகம் எதிர்காலத்திலையும் இந்த மும்மொழிக் கொள்கை ஏற்காதுங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே எடப்பாடியார் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலம் அதிமுக அரசாங்கமானது பினாமி அரசாங்கமோ அடிமை அரசோ கிடையாதுங்கிறத மிக துல்லியமாக நித்தியடியாக நிரூபிச்சிருக்கிறார் எடப்பாடியார். அவரின் இந்த துணிச்சல் கூடிய விரைவில் எடப்பாடியாருக்கு அரசியல் ரீதியில் பெரிய அளவில் கை கொடுக்கும்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. மேலும் ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இந்த விஷயத்தில் எடப்பாடியாரின் சீற்றத்தை கண்டு மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.